ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா சிவகாசி பெரிய கண்மாய். இதுதான் சிவகாசியிலே பெரிய கண்மாய். இது கிட்டத்தட்ட இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் வருது. இதோட அகலம் வந்து ஒரு 300 மீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், மெஷர் பண்ணல. நம்ம இந்த கண்மையோட சென்ட்ரல் ஆல்மோஸ்ட் பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷன். இந்த இடத்துக்கு பேர் கட்டளைப்பட்டி ரோடு. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜு தான் வந்து கனெக்ட் பண்ணுது ரெண்டையும். நடுவில் ஒரு காடு மாதிரி இருக்கிறது என்னென்னா, இதுக்கு பேர் மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற தன்னார்வ அமைப்புகள்லாம் சேர்ந்து கண்மையை ஆழப்படுத்துறதுக்கு கண்மையிலிருந்து எடுத்து ஒரு ஐலாண்டு கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணி அதில் வந்து நிறைய அடர்த்தியான மரங்கள் நட்டு வச்சாங்க. அந்த மரங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு பைப்லைன்ஸும் போர்வெல்லுமே அவங்க அமைச்சாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு பலன் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அந்த ஒரு லைன் போதாக ஒயிட் கலர் கோடு, அதுதான் வந்து இதோட வாட்டர் சப்ளைக்கு. பட் இன்னைக்கு வந்து அந்த சப்ளை நெசசிட்டி இருக்காது, ஏன்னா கண்மாய் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. ஐ ஹோப் இந்த இது வந்து கிட்டத்தட்ட நான் இந்த ஊர் வந்து ஊருக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் சாரி நாய்ஸ், 8 வருஷமாக இது நிரம்பலை, ஆனால் இந்த வருஷம் நிரம்பியிருக்கு. கேட்போம் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்ட இது எத்தனை வருஷம் கழிச்சு நிரம்பி இருக்குன்னு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் அந்த நிரம்புனது எப்படி இருக்குன்னா, இந்த பிரிட்ஜோட அடிப்பாகம் வந்து கவர் ஆயிடுச்சு ஃபுல் ஆல்மோஸ்ட். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 1.5 ஃபீட் தான் வந்து இருக்குது. ஓகே, இந்த கண்மாயோட ஓரத்தில், இந்த அதாவது கட்டளைப்பட்டி ரோடோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படித்துறை இருக்குது. அங்கே வந்து மக்கள் நிறைய பேர் குளிக்கிறாங்க. என்ன ஒரு ஆனந்தமாக குளிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் ஒருத்தவங்க இப்போ போட்டு கொண்டு வந்திருக்காங்க, ஏர்போர்ட்டு. அதை எல்லாம் விட்டு விட போகிறதா போகிறாங்க போல். போட்டு ரோவிங் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி போட் கொண்டு வரல. முதல் முறையாக ஒருத்தவங்க போட் கொண்டு வந்திருக்காங்க, பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்மை எத்தனை வருஷம் கழிச்சு நிரம்பியிருக்குன்னு இங்கே ஒரு லோக்கல் பர்சன்ட்டு கேட்போம். உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? வெங்கடேசன். வெங்கடேசன், எந்த ஊர் நீங்கள்? சிவகாசி. சிவகாசி, ஓகே. ஐயப்பங்காலனியில். இந்த கண்மை எத்தனை வருஷம் கழிச்சு நிரம்பியிருக்கு? எனக்கு கல்யாணத்தோட நிறைஞ்சிச்சு. ஓகே, 97ல நிறைஞ்சிச்சு. 24 வருஷம் கழிச்சு திருப்பி நிறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த இங்கெல்லாம் குதிச்சு விளையாடி இருக்கீங்களா தண்ணியில? எல்லாம் விளையாடுறோம். ஓகே ஓகே. எப்படி இது பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு மகிழ்ச்சியா இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. சிவாசில கந்தக பூமியில இவ்வளவு தண்ணி இருக்கிறது ஆச்சரியம் தான் பாக்குறதுக்கு. ஓகே ஓகே. நான் வந்து 8 வருஷம் ஆகுது, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருதா? கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஓகே, சின்ன பிள்ளைகளோட வந்து விளையாண்டது எல்லாமே வரும். ஓகே, ரொம்ப நன்றி பேட்டி கொடுத்துருக்கு. தேங்க்ஸ். போட்டிங் கொண்டா நல்லா சம்பாதிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்ன மாதிரிலாம் போட்டிங் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இதுதான் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், போட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப சிவகாசிலேயே முதல் தடவை போட்டிங் போகிறாங்க, ரோவிங் போட். ஓகே பாய்.